ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும், வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஊருக்கு போனோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் எங்கள் மாமியார் மாமனார் கிட்ட பர்மிஷன் வாங்கும், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போக முடியும். இதெல்லாம் தாண்டி எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலே போகாமலே வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு 1 மந்த்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் இன்ஃபார்ம் பண்ணப்போ பாப்பா வந்து விட்டுட்டு நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணவும் முடியல, ஏன்னா வந்து ஹெல்த் இஷ்யூ, பாப்பாவுக்கு வந்து பணி ஒத்துக்காது, ட்ராவல் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீடு எல்லாத்தையும் கிடக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன எடுத்து வைக்கிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு உடனே வீட்டை போட்டுட்டு சாவி அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுத்து கிளம்பி பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் வேறு கொடுக்க மறந்துட்டேன். திரும்பி வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஸ் வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து மயிலாடுதுறை போகணும், ஒரு 6 மணி நேரம் ட்ராவலு, மதியானம் ஒரு 1 மணிக்கு பஸ் ஏறும், நைட்டு வந்து ஒரு 7-8 மணிக்கு தான் ஊருக்கு போக முடிஞ்சிச்சு. அங்கே போனால் எங்கள் வீட்டில் செம டோஸ் விட்றாங்க, ஒரு பிள்ளையை கூட அழைச்சிட்டு வர மாட்டேங்க, என்ன உங்கள் மாமியார் வீட்டில் எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குங்களா? உங்கள் அம்மா வீட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர முடியாது, நம்மளும் அம்மா வீட்டுக்கு போக முடியாது, அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குங்களா? அப்பா சபரிமலைக்கு போயிருந்தாங்க, அதுக்காக தான் நான் ஊருக்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ சடனாக எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போயிருந்தேன். இது நம்ம ஊரில் ஒரு பெரிய கடை ஜனதா. இங்கே போயிட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன், என் சிஸ்டரும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான திங்ஸும் வாங்கியிருந்தாங்க. ஏதாவது பர்ச்சேஸ் அப்படின்னாலே நமக்கு மயிலாடுதுறை தான் ரொம்ப சூட்டபுளான ஏரியாவாக இருக்கும். கள்ளக்குறிச்சிலேருந்து ரொம்ப தூர தூரமாக கடை இருக்கும், நமக்கு போகவும் கஷ்டமாக இருக்கும். மயிலாடுதுறையில் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு நைட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நைட்டி கடைக்கு போயிட்டு 2 நைட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கேயாவது ஊர் சுற்றணும் அப்படின்னாலே என் பாப்பா ரொம்ப ஜாலியாக கிளம்பிடுவோம், ஆனால் அதை விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் விட மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு செப்பல் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கடைக்கு போயிருந்தோம். டக்குன்னு ஒரு 2 செப்பல் தான் போட்டு பார்த்துச்சு, ஓகே இது சூட்டபுளாக இருக்குது இந்த ட்ரெஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதே வாங்கியாச்சு. அங்கே அந்த மாடல் வந்து பிளாக் ப்ளூ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளாக் சூஸ் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் இல்லை நான் ப்ளூ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்துச்சு. ஆனால் நம்ம எந்த கடைக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுறோமோ அதுதான் கடைசியில் வாங்கிட்டு வருவோமோ, அப்படி தான் இங்கேயும் நடந்தது. மாயவரம்னால் நல்லா பேரம் பசி வாங்க முடியும். இந்த செப்பல் வந்து 350 சொன்னாங்க, நான் வந்து 200 தான் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் என் தங்கச்சி சொன்னிச்சு, வா முழு கடை போட்டிருக்காங்க அதை சுற்றி பார்த்து வரலன்னு சொல்லிச்சு. சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனோம், அங்கேயே ஒரு 2000 ரூபாய்க்கே திங்ஸ் வாங்கிட்டோம். நிறைய ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. சரின்னு வீட்டுக்கு பெட்டுக்கு ஸ்க்ரீனு, சோஃபாவுக்கு ஸ்க்ரீனு, வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்கும் கவர் வாங்கியாச்சு. எல்லாம் சேர்த்து 2300 ரூபாய் சொன்னாங்க, 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் கொஞ்சம் 7:30 சீக்கிரம் இழந்து கிளம்பிட்டேன். பாப்பா வேறு விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஒரே ஒரு பேக்கில் கொஞ்சமாக ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் வரும்போது வந்து அத்தனை பேக் எடுத்துகிட்டு வருவோம் அவங்க வீட்டிலேருந்து. நானும் அங்கேருந்து வரும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாப்பாவுக்கு. நான் ஊருக்கு போன 3 டேஸில் என் பாப்பா என்னை தேடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இந்த விளையாட்டு சாமான் எல்லாத்தையுமே நான் எங்கள் அப்பா கடையில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் அப்பா சின்னதாக ஃபேன்சி அண்ட் டாய்ஸ் கடை வச்சுருக்காங்க. இந்த திங்ஸ்லாம் பார்த்தோன்னா அது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப குஷியாகவும் ஆயிடுச்சு. சின்ன பசங்க அதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. வீடே ஃபுல்லாக டாய்ஸ் தான், எவ்வளோ டாய்ஸ் எடுத்துருந்தாலும் 1 வீக் தான் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே திரும்பி உடச்சி போட்டு வச்சிடும். மாமியார் வீட்டில் நல்லா டேக் கேர் பண்ணி தான் பார்த்துப்பாங்க, ஆனால் எப்போதும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இதை பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஃபீலாகவே இருந்துகிட்ருக்கும். இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் வந்து கண்டிப்பாக உங்களை நல்ல ஸ்டோரியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.